இருக்கறங்க சரிங்க சோசிரே சொந்தத்துல எங்களுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ள யாருமே இல்ல சொந்தத்துல தான் முடியும்னு இருக்குதுங்க அப்படி ஒரு மாப்பிள்ளையும் இல்லையே அப்படி சொந்தத்துல முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சு போயிட்டா இந்த பெண்ணா அப்புறம் ஆளாகி தோளாகி தானே தனியா குடித்தனம் போயிட்டா ஐயா யார கண்டியே வண்டி
கிட்ட வந்து நமக்கு தூர தெரிய மாட்டேங்குது. வந்துடு பக்கமா வந்துடு. ஐயோ அண்ணா அவிலேத யாரு? ஐயோ நான் மாமன் கூட்ட வராங்க. மாமன் கூட்டமா? மணியும் கூச்சி மாமன் கூட்ட வருகிறாங்க. சரி அப்படியே. ஆமா வந்த வந்த உடம்பரை உற்றவர்களைத்தான வரவேற்பு செய்ய வேண்டும் என்று
கூண்டா பனையோர குருத்தோரையன் ஆகிருந்து வண்ட பனையோர வாசி என்ற வெள்ளையடன் சொல்றேன். ஓலைகளை கொண்டு வந்து எழுத்தாணி மூலமாக பத்திரிக்கை இன்னைக்கு போன அரை மணி நேரத்துல அச்சகத்துல வாங்கிட்டு போதல பத்திரிக்கை எழுத்தாணி மூலமாகத்தானே முத்துப்பாறை தாரி போல் பதை தறி போல் ஆவணி மாசம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை என்று திருமணம் இந்த திரட்டு சீர் என்று சொல்லித்தான் பத்திரிகை சொல்வோரை அழித்து எழுத்தாணி மூலமாக எழுதி அங்குள்ள குடிப்பிள்ளையின் ஆவி தர கூப்பிட்டு அப்பா சுவாமி நம்ம உரம்பரை விட்டுறாங்க தெரியுமல்ல தெரியும் தெரியுமுங்க எல்லாருக்கும் போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துடுப்பா அப்படிங்களா அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்பினார். ஆமா சேரநாடு சோழநாடு பாண்டிய நாடு மூவேந்தரசருக்கும் ஆமா அனைவருக்கும் தானே பத்திரிக்கை சொல்வாரை கொண்டு கொடுத்து வந்தார். அங்குள்ள தோட்டியை விட்டு நாடு முழுவதும் பரசாட்டி வர சொன்னார்கள். அப்படி ஊருக்குள்ள வந்து திடும்படிச்சு சொன்னார், சாமி இதனால ஊர் மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் நெல்லிவளநாடு மணியங்குறிச்சேரி என்ற செல்லாத்தாக்கோட பெருமாயம்மா மகள் தர்மபத்திரி தாமரைக்கு ஆவணி மாசம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை என்று திரட்டுச்சீர் நடைபெறுகிறது. உற்றார் உறவினர் இனஞ்சன பந்துக்களை எல்லாருமே புதன்கிழமை அன்னைக்கு நேரம் காலத்துல தேர்ட்டுக்கு வந்துருங்க சாமியோ. பக்கத்தோட்டுக்கார ஏன் சொல்ற பக்கத்தில் இருந்துச்சால நம்ம வீட்டில் வந்து உபசமன நம்ம வீட்டு திண்ணையில் வந்து படுத்துக்கிட்டு ஒருத்தர் வாழ்க்கை இல்லை வெள்ளியாத்தா எழுத்து கடிக்கிறானுவே வா வெள்ளி வள நாட்டில் தாமரைக்கு திரட்டு சீராமா நீ போனா கேள் கொடுக்குற வாங்கிட்டு வந்துரு சீரு தனியா கேளு கேளு போறியா நான் முக்காவாசி வந்து வாயே திறக்க மாட்டேன் தலையை வாட்டிக்குவே நடக்க முடியல அதனால தான் ஓடு கொடுத்துடலான்னு பார்த்தேன் சேமத்தணி இல்ல அடுத்த மாசம் தேதி ஒன்னாம் தேதி வரல இப்படி என்று நாடு முழுவதும் பறைசாட்டி வந்தார்கள். அப்பொழுது அரமணை ஆசான சாவடி முன்பதெல்லாம் தானே அங்க வந்த நலங்கரிச்சார் பட்டூரு வந்தாலிட்டார் வந்தே
அப்படித்தானே கமகமரம் பிளந்து காதவாளி பொட்டி வண்டி வரும் வழிகளுக்கு பூமாலை தோரணம், மாட்டு வண்டி வரும் வழிகளுக்கு மாவலை தோரணம், பல்லாக்கு வரும் வழிகளுக்கு பச்சை இலை தோரணம், வேரசனம் வாரதர நாட்டில் வேப்பரையோ வந்த பரணம் பயங்கரமாக போட்டு செம்பு நீங்க பண்டார அண்ணன் தம்பிகளை வர சொன்னாங்க. உரம்பறை உற்றார்கள் இறைஞ்சர மந்தக்கள் நிறைய வருவாங்க. சமையல் பண்ணணும்னு ஆளுட்டு வர சொல்லி இருந்தார்கள். அதே பிரகாரம் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அந்த மணியங்குறிச்சியை தேடி வந்து செல்லாத்தாக்கம் கலந்து கண்டாங்க. சுவாமி வணக்கம் 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 ஐயா எத்தனை பேருக்கு பண்ணுவானுங்க? 1000 பேருக்கு எச்சு வரும். 1000 பேருக்கு பண்ணாம ஒரு 1200 சேர்த்து சாப்பிடலாமல்ல? சாப்பிடலாம் சாப்பிடலாம். ஒரு 1000 பேருக்கு பண்ணணும். லிஸ்ட் போட்டுக்கணுமா? எழுதிக்க. 1000 பேருங்களா? ஆமா. ஏன் மையில் என்னென்ன ஐட்டங்க? தெரிட்டு தீட்டு உடனே நிறைய சாப்பிட்றது இல்லைங்க. நிறைய பல்ல தீட்டு உடனே ஒருத்தர் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடாதீங்களுக்கெல்லாம் சரவண பகவான் சொல்லிடுறோம். சொல்லிருங்க. அங்கேயே சொல்லி இதுக்குமா அங்கேயே சொல்லிடலாம். இல்லை இல்லை, எல்லாருக்கும் சொன்னால் அப்புறம் சமாளிக்க முடியாதல்ல. சமையல்காரர் என்னென்ன ஜாமான எவ்வளோ வேணும்னு சொல்லி கணக்கு போட்டு கொடுங்க. நம்ம ஆளுகள் இடத்துல சொன்னால் அனைத்து பொருளும் நம்ம அரவணைக்கு வந்து சேரும். அப்படிங்களா? சர்க்கரை 3 சிப்பம் பருப்பு துவரம் பருப்பு போட்டுக்கலாம். ஆமாம், சாமி சாப்பாட்டுக்கு ஜம்முன் இருக்கோன்னா என்னென்ன குழம்பு பண்ணுமா? துவரம் பருப்பு எத்தனை கிலோ? ஒரு 1.5 கிலோ. 1.5 கிலோ துவரம் பருப்பு. 1.5 கிலோ கடலை பருப்பு. கடலை ஒரு 6 சிப்பம். 6 சிப்பம் கடலை பருப்பு. ஐயா, கடலை பருப்பு 6 சிப்பம், துவரம் பருப்பு 1.5 கிலோவா? ஆட்டி ஊற்றணுங்க, அப்போ தான் குழம்பு கட்டி கிடைக்குமாங்க. ஓ, ஆட்டி ஊற்றினா குழம்பு கட்டியாக இருக்குமா? ஆமாங்க. சீமண்ணை. சீமண் எத்தனை? அடியில் பூசி பதனமே இறக்குறீங்க. 5 லிட்டர் புளி 3 மணவு. புளி 3 மணவு கரைச்சு ஊத்துறக்கா? வேணுங்க. நீங்க நாங்க மட்டும் எந்த மண்டகமா இருந்தாலும் சரிங்க, தேவை வீட்டுல எங்க கல்யாணம் காட்சி திரட்டி காது குத்து புனியாத்திரம் எந்த வீட்டுல நாங்க போய் சமையல் பண்ணிட்டா கூட்டு குழம்புன்னு வச்சுட்டா மூயினா மோயாதுங்க. 1.5 மூட்டை உப்பு கொட்டினா எனக்கு மூயுது இல்லைங்க. அவ்வளவு ருசியா இருக்குமாங்க. சாப்பிட்டு வந்தவங்க எல்லாம் கை கழுவுறாங்களா இல்லையா? உடனே எங்களை தொலைப்பாங்க. உதைக்கிறதுக்கு நினைக்கிறேன் நாங்க சொல்ற பொருளை வாங்கி கொடுங்க. சும்மா டன் டனால் கிறிச்சனு பண்ணி வச்சிடறான். ஆமாங்க, எங்க ஐயா நாளைக்கு முதலே வடையெல்லாம் சுட்டு வச்சிடுமாங்க. அது அப்பதான மோயாது. வடை ஒரு நாளைக்கு முன்ன சுட்டு வச்சா அரப்பா சாப்பிட நூல். வேற எல்லாம் பலகாரம் எல்லாம் முதல்ல போட்டு வச்சிடறோம். இந்த பலகாரம் கூட போட்டுடலாம். இந்த பண்டார் நிறைய மிச்சம் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்த இருக்குது ஒரே மகள் கிளம்பிக்கும் நினைக்கிறேன்.
நாங்க எங்க பக்கம் பாட்டில போய் கேட்டு பாரு எங்களை பத்தி பேர் வாங்கி கிடக்குது பேர் வாங்கி இருக்குது போயிடலாமா பேரு என்ன செய்தாரே அண்ணே.